வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ பெருசா இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு சில ஐடியாஸ் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் டு கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இதுவே ஒரு ஐடியா தான் நமக்கு. ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட், பெண்களுக்கு வேலைகளை கொடுக்கறது மூலயமா நம்ம வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2022 4% இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு விதத்தில் சொல்லுது. ஆனா ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அதே நேரத்தில் இன்னொரு டேட்டாவை நமக்கு சொல்றாங்க, பெண்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகேங்களா? தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெண்களுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது பெண்கள் அதிகமா இந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த சென்ஸ் நம்ம டேட்டாவை பார்த்தோம்னா 2018 வேலை செய்யக்கூடிய பெண்கள் பார்த்தோம்னா 24% இருந்தது, இப்போ 36% இருக்கு. ஓகேங்களா? எங்கன்னா ரூரல் இந்தியாவில். இதுவே அர்பன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா 20% இருந்திருக்கு. ஓகேங்களா? 3.5%லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப பெண்கள் வேலை செய்யறது, பெண்கள் வேலைக்கு போறது அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு சைடு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பெண்கள் வேலைக்கு போற சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப பெண்கள் வேலைக்கு போறாங்க, ஓகே, அது என்ன மாதிரியான வேலைகளை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ குஜராத்ல எடுத்த கேஸ் ஸ்டடி, அப்புறம் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில கேஸ் ஸ்டடி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரூரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்கன்னா அன்பெய்டு லேபரா இருந்திருப்பாங்க. ஓகேவா? அன்பெய்டு லேபர், அதாவது வீட்டு வேலை செய்யக்கூடிய, இப்போ நம்ம அம்மாலாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம அன்பெய்டு லேபர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம எதுவும் சம்பளம்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, கரெக்டா? ஸோ அந்த மாதிரியான வேலைகள்ல தான் பெண்கள் முன்னாடி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களே வந்து என்ன விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கிராமத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேலை, அந்த ரூரல் ரீஜியனை சுத்தி ஏதாவது ஒரு வேலை, ட்ரெடிஷ்னலான ஆக்குபேஷன்ஸ், இந்த நம்ம கூட பின்றது, ஓகேங்களா, பூ கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து பெண்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த ரூரல், இவ்வளவு நாள் அன்பெய்டு லேபரா இருந்தவங்க இப்ப இந்த மாதிரியான வேலைகளை நோக்கி, இப்ப தையல் கடை போய் வேலை செய்யறது, ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து பெண்கள் அதிகமாக விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா ரூரல்ல இருக்கக்கூடிய விமன். ஓகேவா? ரூரல்ல இருக்கக்கூடிய விமன் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வேலைகளை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரூரல் விமனையும் நம்ம வேலைக்கு கொண்டு வர முடியும். ரூரல் விமனும் வந்து வேலைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபேமிலி இன்கம், அந்த குடும்பத்தோட இன்கம் அப்படிங்கிறதும் நல்ல ஸ்டெபிளைஸ் ஆகும். ரூரல் எக்கானமி அப்படிங்கிறதும், ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சிருந்த இடத்துல இப்ப ரெண்டு பேர் சம்பாதிக்கிறனால ரூரல் எக்கானமியும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பெண்கள் விரும்பக்கூடிய வேலைகளை எப்படி உருவாக்குறது, பெண்கள் இந்த மாதிரியான வேலைகள், ட்ரெடிஷ்னலான வேலைகளை விரும்புறாங்க அப்படிங்கறது தெரியும். இந்த பாருங்க, எம்ப்ராய்டரி, இந்த டெய்லரிங் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான வேலைகளை விரும்புறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை விரும்புறாங்க, ரூரல் விமன் வந்து விரும்புறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படுது. ஏன்னா சிறு குறு நிறுவனங்களை உருவாக்கணும், அதுவுமே விமன் லெட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்துச்சு, பெண்களே முன்னிருந்து நடத்தக்கூடிய அந்த மாதிரியான வேலை வாய்ப்புலாம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிக பெண்கள் போய் வேலைக்கு சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அந்த வேலை வாய்ப்புகள் பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்குறப்ப நமக்கு நிறைய பெண்கள் வேலைக்கும் போறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுது. இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்களுக்கு தேவை, அவங்க போகிற மாதிரியான அந்த மாதிரியான வேலைகளை உருவாக்கணும், அதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கறத அதிகமா கொண்டு வரணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரிசோர்சஸ் தேவை, மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கறது தேவை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஆக்சஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ முதலீடு பண்றதுக்கு மணி, அடுத்தது அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு
ட்ரைனிங் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டமும் வச்சிருக்காங்க. அந்த திட்டம் வந்து சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை சூப்பராக கம்மி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்பதி தீதி அப்படின்னு சொல்லிங்களா, அதாவது லட்சாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை ஹிந்தியில வந்து லக்பதி தீதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் அட் ரேசிங் அண்ட் எஸ்ஹெச்டி விமன்ஸ் ஆனுவல் இன்கம் டு 1 lakh ஆர் அபவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு அப்படின்னா அந்த மகளிர் சுய உதவிக்குழுவை பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மகளிர் சுய பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த மகளிர் சுய உதவிக்குழுவோடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் இந்த லக்பதி தீதி அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய அப்செக்டிவ் ஓகேங்களா. சோ சமீபத்துல பட்ஜெட்ல கூட இன்ட்ரீம் பட்ஜெட்ல கூட சொல்லியிருந்தாங்க இதை பத்தி. இன்னைக்கு பட்ஜெட் வரப்போகுது இல்லையா, இந்த பட்ஜெட்லயும் பார்த்தோம்னா இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நிறைய மகளிர் சுய உதவிக்குழுக்கள இந்த லக்பதி தீதி ஸ்கீம்க்கு கீழே போன வருஷம் வந்திருக்கும், கொஞ்சம் மகளிர் சுய உதவிக்குழுக்களை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாடல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நிறைய மகளிர் சுய உதவிக்குழுக்களை இந்த லக்பதி தீதி ஸ்கீம்குள்ள கொண்டு வந்து அவங்க நடத்தக்கூடிய அந்த பிசினஸ் எல்லாம் வந்து உயர்த்தணும், அந்த பிசினஸோட இன்கம் உயர்த்தணும் அப்படிங்கறத பிளானா வச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அதுக்கு கீழே நிறைய ஃபண்டிங் அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மகளிர் நடத்தக்கூடிய இந்த சுய உதவி குழுக்களை மேம்படுத்துறது மூலயமா அது விமன் லெட் ஸ்டார்ட் அப்பாகவும் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ பெண்கள் முன்னிருந்து நடத்தக்கூடிய விஷயங்களாகவும் இருக்க போகுது. இந்த பெண்கள் முன்னிருந்து நடத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால பெண்களுடைய வருமானமும் வருது, பெண்கள் நிறைய வேலைக்கும் வந்து சேருவாங்க, ரூரல் எக்கானமி நல்லா டெவலப் ஆகும். இப்போ ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அர்பனில் விமனை வேலைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ அர்பனில் என்ன பண்ணோம்னா ஆக்சசபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ மேஜராக ரூரல் சர்வே வச்சு தான் நமக்கு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு டைம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஐடியா மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா. ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்போ ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் என்ன மாதிரியான வேலையை விரும்புறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த சர்வே நமக்கு யூஸ் ஆகுது. ஃபீமேல் என்ன மாதிரியான வேலைகளை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க ட்ரெடிஷ்னலா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேலைகள், ஈஸியா அவங்க வீட்டுக்கு ஆக்சஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் தான் அவங்க விரும்புறாங்க. இப்ப அந்த மாதிரியான வேலைகளை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லக்பதி தீதி அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வராங்க, விமன் லெட் ஸ்டார்ட் அப் அப்படிங்கறத கொண்டு வராங்க, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால பெண்கள் வேலைக்கு வர்றது அப்படிங்கிறது அதிகமாகுது, அதனால நம்மளால அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியே தான் போகும் சரியா. ஸோ அது ஒரு ஆர்டிக்கலாக இருந்துச்சு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிக்கலாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தோம்னா இந்த இடத்துல மெடல் கவுண்ட்னு சொல்லி பாரிஸ் ஒலிம்பிக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஜூலை 26ஆம் தேதி நமக்கு ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ்ல இது வரைக்கும் 3வது டைமாக நடக்க போகுது. 1900 நடந்திருக்கும், 1924 நடந்திருக்கு, இப்போ மறுபடியும் 2024 பாரிஸ்ல ஒலிம்பிக் அப்படிங்கிறது நடக்க போகுது ஓகேவா. இந்தியா சார்பாக 117 பேர் கலந்துக்க போறாங்க. பாரிஸ்ல நடக்க போகுது 33வது எடிஷன் ஒலிம்பிக்ஸ்ல ஓகேவா. அடுத்தது செயின் அப்படிங்கிற இந்த நதிக்கரை ஓரத்துல தான் இந்த பாரிஸ் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா. ஸோ பாரிஸ் நகரம் எந்த நதிக்கரை பக்கத்துல இருக்குன்றது கூட கேட்கலாம், செயின் அப்படிங்கிற இந்த நதிக்கரை ஓரத்துல தான் ஓகேவா. ஸோ 117 பேர் கலந்துக்க போறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ச்சியா நம்ம 2036ல நாங்கள் ஒலிம்பிக்ஸ் நடத்துறோம் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டே இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னா நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த செயின் அப்படிங்கிற ரிவரை கொஞ்சம் பார்த்துச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 எடிட்டோரியல் தான் நமக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்க முடியாது சரிங்களா. ஸோ நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.